ஹாய், சினி சமூகம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சேனல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன், செம்மையாக இருக்குது, தாறுமாறாக இருக்குது. 132K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஸோ சினி சமூகம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எவ்வளவு ஆங்கர்ஸ் வந்திருந்தாலும் நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது ஃபர்ஸ்ட் டிகிரி தான். ஆங்கரிங் மட்டும் பண்ணாம டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் அப்படின்னு பல திறமைகளால ரசிகர்களை எப்பவுமே என்டர்டெயின் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்களை பத்தின ஒரு அப்டேட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. லேட்டஸ்டா பிலிம் ஃபேர் அவார்ட் நடந்திருக்கு. அந்த பிலிம் ஃபேர் அவார்ட் ஃபங்க்ஷனை டிடியோ மாகாப்பா ஆனந்தம் தான் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல டிடியோ மாகாப்பாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சரை தான் டிடி போ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா டிடி ஒரு ஹேண்ட் ஸ்டிக்கோட தான் நின்னுட்டு இருப்பாங்க, மாக்காப்பா அவரை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்திருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், முழங்கால டிடிக்கு நிறைய சர்ஜரிஸ் பண்ணிருக்காங்க, இதனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு, ஒரு கட்டத்துல அவங்க நடக்கவே முடியாத அளவுக்கு கூட போயிருக்கு. இதனாலதான் அவங்க டிவி இண்டஸ்ட்ரியில இருந்து கொஞ்ச நாள் பிரேக்கும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெயின் சரியானதோ மறுபடியும் டிவியில அன்புடன் டிடி அப்படின்ற ப்ரோக்ராம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டா அதே அவங்களுக்கு திரும்பவும் பெயின் வந்திருக்கு, அதுக்காக டாக்டர்ஸ் அவங்களை அட்வைஸ் பண்ணிருக்காங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லி. இதுக்கு டிடி, இல்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் எப்பவுமே என்னோட ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த பிலிம் ஃபேர் அவார்ட் ஃபங்க்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டிக்கோட தான் ஃபுல்லாவே ஷோ ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. டிடிக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா அவங்க பர்சனல் லைஃப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட அவங்க வேலையில தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு இந்த வேலை தான் என்னோட ஃபேமிலி அப்படின்றதையும் அவங்க சொல்லிருக்காங்க. நான் லைஃப்ல எப்போ தடுக்க விழுந்தாலோ என்ன தாங்கி பிடிக்கிறது இந்த ஃபேமிலி தான் அப்படின்றது சொல்லிட்டு லைக் மாக்காப்பா பிரதர் அப்படின்னு அந்த பிக்சர் கீழேயே அவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு உடம்பு முடியலனாலும் தொடர்ந்து அவங்க ஒர்க் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, எத்தனை வருஷம்னாலும் சரி, நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் ரசிகர்கள் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, அந்த முதல் இடம், அது எப்பவுமே மாறக்கூடாது அப்படின்றது தானா. டிடி பிலிம் ஃபேரை முடிச்சுட்டு ரீசெண்டா ஒரு மேகசின்க்கு போட்டோ ஷூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்ஸையும் ரீசெண்டா சோசியல் மீடியால அவங்களே ஷேர் பண்ணிருக்காங்க. டிடிக்கு பர்சனல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதெல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் தன்னுடைய ரசிகர்களுக்காக தொடர்ந்து வர்க் பண்ணிக்கிட்டே வராங்க, தன்னோட ரசிகர்களை எப்பவுமே என்டர்டெயின் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்காங்க. நீங்க இந்த அப்டேட்ட பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.